गौरव अमचर समन राजपक्षे वासी कूर पकड़ मोड़े अडप्टूटकूट अीवन ताक समूह मटी का सब प्रदेश मटल ग्राम मटल प्रांदी सुधार पणिपाले अनेार उद्योग तड़मार अोड़ प्रदेश पणिया प्रदेश उ ग्राम अलवल समुति अभिवृद्धि उद्योग इण पणिक अदमाम मकलकूर मि मुख्य विडय एव्वा पीपटी कोरोना तटिलेपोमो अद वे पूर्ण निश्चय इत पल्व अपायकूर कड़ मूलकूड़े वेपड़ी मकलिए अलव कूड़ा अदमल सेवल ईडिया तनियाार
சிடிபி இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உத்தியோகத்தர்கள் இந்த நடவடிக்கைகளிலே முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அத்தோடு பிரதேச மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இன்றைய கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பூர்ண ஒத்துழைப்போடு இந்த வருங்காலங்களில் ஏற்படக்கூடிய அபாய நிலையிலிருந்து நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை வழங்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இதற்காக அனைத்து பொதுமக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மன்னார் மாவட்டத்தில் டெங்கு மற்றும் கோவிட் நோய்களை தடுப்பது சம்பந்தமான கலந்துரையாடல் இன்று காலை அரசு அதிபரின் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இது தொடர்பாக பல்வேறு திணைக்களங்களைச் சேர்ந்த உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டு இந்த நடவடிக்கைகளை எவ்வாறு சீராக முன்னெடுப்பது என்பதை குறித்து ஆராய்ந்து அது தொடர்பான நிகழ்ச்சி நிரல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 14 தேதி தொடக்கம் 18 தேதி வரை மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. கொரோனா நோயை பொறுத்தவரை மன்னார் மாவட்டம் தொடர்ந்தும் அபாயம் கூடிய பகுதியாக காணப்படுகிறது. கடல் வழியாக கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் மூலமாக இந்தியாவிலிருந்து கொரோனா நோய் இங்கு பரவி இங்கிருந்து மற்ற இடங்களுக்கு பரவக்கூடிய அபாயம் காணப்படுவதால் சுகாதார பிரிவினரும் பாதுகாப்பு படையினரும் போலீசாரும் இணைந்து தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த வாரம் மஞ்சள் கடத்தலில் ஈடுபட்ட இருவரும் இந்திய மீனவர்களோடு தொடர்பட்ட மேலும் 7 பேரும் கண்டறியப்பட்டு வங்காளையிலும் மன்னாரிலும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனை தவிர தற்போது எழுந்திருக்கின்ற சூழ்நிலை தொடர்பாக நாங்கள் தீவிர கவனம் செலுத்தியிருக்கின்றோம். இதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர வர்த்தக வலயங்களில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் தொடர்பான விவரங்களை அடுத்த ஒரு சில நாட்களில் திரட்டுவதற்கான நடவடிக்கைகள் சுகாதார திணைக்களம் மற்றும் கிராம சேவகர்கள் ஊடாக மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. இவர்கள் கண்காணிக்கப்பட இருக்கிறார்கள். இதனை விட இன்று காலையிலிருந்து பொது சுகாதார பரிசோதகர்கள் பொது போக்குவரத்தையும் பொது மக்கள் அதிகம் கூடும் இடங்களையும் தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்கின்றார்கள். மக்கள் கடந்த முதலாவது அலையில் எவ்வாறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை சீராக மேற்கொண்டு மன்னார் மாவட்டத்தை கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க எமக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்களோ அதேபோன்று இந்த இக்கட்டான நேரத்திலும் எமக்கு ஒத்துழைப்பை வழங்கி தொடர்ந்தும் எமது மாவட்டம் பாதுகாப்பான மாவட்டமாக விளங்குவதற்கு தங்கள் பங்களிப்பை செய்வார்கள் என்று நம்புகிறேன். நன்றி.